வணக்கம் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, பெற்றோர்களே, நம்ம ஓலைச்சுவடி ரகசியங்கள் பாகம் 6 நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை வந்து கண்டினியூஸாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து தெரிந்து உணர்ந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இது வந்து மேக்சிமம் எல்லா மதத்தினருக்கும் பொருந்தும். ஒரு சில விஷயங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் பொருந்தும். இன்னும் அடுத்தடுத்து நம்ம எல்லா மதத்தை சேர்ந்த விஷயங்களையும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இஸ்லாத்தை பொறுத்து, கிறிஸ்தவத்தை பொறுத்து, புத்தத்தை பொறுத்து நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக உணர்ந்த பிறகு அந்த பெல் பட்டனை இப்படி அமுக்கி மேலே இன்னொரு பட்டனையும் அமுக்கிடுங்க. லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். எங்களை கமெண்ட் மூலியமாக ஊக்கப்படுத்தினா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சி பெரியவர்களுடைய பாதத்தை, மூத்தவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்குறது ஏன்? நம்முடைய தமிழ் கலாச்சாரம், பண்பாடு மற்றும் நம்முடைய தமிழ் மொழி உலகத்திலேயே மூத்த பண்புகளை கொண்டுள்ளது. நம்முடைய தமிழ் மொழி அவ்வளவு பெரிய வீச்சு உள்ள மொழி. நம்முடைய தாய், தந்தை, குருமார்கள் மற்றும் நம்மை விட வயதில் மூத்தவங்களை இன்றைய சில இளைய வயதினர் சிறு புன்னகை கூட கொடுக்காம, பெரியவங்கள்ட்ட ஒரு ஸ்மைல் கூட கொடுக்காம நகர்றத நம்ம பார்க்குறோம். தாய், தந்தை, குருமார்கள் நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை நமக்கு தந்துள்ளனர். உண்மைதானே இல்லையா? பிற மூத்தவர்கள், அண்ணன், தம்பி, தங்கச்சி, சித்தி, சித்தப்பா, பெரியவங்க எல்லாருமே அவங்களுடைய அனுபவங்களை, ஆலோசனைகளை தந்து நமக்கு பாதுகாப்பை அளிக்கின்றனர். உண்மையா இல்லையா? நாம் குனிஞ்சு அவங்களுடைய பெரியவங்களுடைய காலை தொடும்போது நம்மளுடைய ஈகோ இருக்குல்ல, நான் அப்படிங்கிற ஈகோ, அது வந்து அடங்கும். வயது, ஞானம், அனுபவம் ஆகியவற்றை நாம் மதிக்கிறோம்னு அர்த்தம். நம்மளுடைய பணிவால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க, நல்லா இருப்பா, நல்லா இருமா அப்படின்னு. அவங்களுடைய பக்குவம் இருக்குல்ல, மெச்சூரிட்டி, அவங்களுடைய வாழ்க்கையின் உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த மெச்சூரிட்டி, வாழ்க்கையில் அவங்க கொண்டிருக்கிற நல்ல பார்வை, அது எல்லாமே நம்ம மேலே வெளிப்படுத்தும். நல்ல எண்ணங்கள், நல்ல வைப்ரேஷன்ஸ், நல்ல சொற்கள், அது எல்லாமே ஆசீர்வாதங்களை நம்ம வாங்கும்போது பெரியவங்க கொடுக்குறாங்க. பொதுவாக மூதாதையர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மூத்த சகோதரர்கள் மற்றும் முன்னதமான மக்கள், இவங்களுடைய கால்களை நாம் தொட்டு அவங்களுடைய பலனை நாம் வாங்கிக்கிறோம். அவங்க கொடுக்குறாங்க, காட் பிளஸ் யூ சைல்டு அப்படின்னாங்கன்னா, நல்லா இருப்பா அப்படின்னாங்கண்ணா, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை அவங்க தர்றாங்க. உளவியல் ரீதியாக, சைக்காலஜிக்கலாக இந்த ஆசீர்வாதம் தர்ற இந்த செயல் நம்முடைய வாழ்க்கையை நல்ல வழியில் ஜாமுன்னு அப்படி கொண்டு போகிறதுக்கு இந்த செயல்கள்லாம் உதவும். ஒரு வீடியோ ஒன்று நான் இப்போ அனுப்புகிறேன். நான் ஒரு செயல்முறையாக செஞ்சு காமிக்கிறேன், எப்படி செய்யலாம் அப்படின்னு. நான் மட்டும்தான் சிங்கிளாக இருக்கேன். ஒரு பெஞ்ச், ஒரு ஸ்டூல் ஒன்று வச்சுருப்பேன். அதை பார்த்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத கற்றுக்கலாமா? இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். சிறிது காத்திருப்போம். இந்த Thank you.
வெல்கம் பேக் டு ஓலைச்சுவடி ரகசியங்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெரியவர்களை நம்ம பார்த்தோம்னா எழுந்து நின்று ரெண்டு கைகளையும் குவித்து எழுந்திரிச்சு நின்று எழுந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக நின்று, இப்படி அறவுறையா இல்லை, எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக நின்று வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்கிறது முதல் முறை. நின்னபடி நின்றுட்டு அப்படி அவங்களுடைய பாதங்கள் இப்படி தொடுறது இரண்டாவது ஒரு முறை. மூன்றாவது ஒரு காலை மட்டும் முழங்காலிட்டு அப்படி உட்கார்ந்து தொடுறது. மூன்றாவது ரெண்டு காலையும் தொட்டு ரெண்டு காலையும் தரையில் வச்சுட்டு தொடுறது. இன்னொன்று சரண ஸ்பரிசம், ஃபைனலாக பண்ணது சரண ஸ்பரிசம். சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நம்முடைய உடற்பாகங்கள் எல்லாம் பூமியில் தொட்டு பூமியில் பட்டு அவங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்குறது. நம்முடைய தாய் தந்தையர் குருமார்கள் முன்னோர்கள் யார் யாரோ நிறைய பேர் இருக்காங்க நமக்கான விஷயங்களை கொடுக்குறவங்க, அவங்கள தினமுமோ அல்லது பார்க்கும்போதோ இல்லை நல்ல நாளில் ஒரு கல்யாண வீடு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதுலையாவது அவங்கள தினமும் பார்க்கும்போதெல்லாம் கூட இல்லை, ஏதோ ஒரு பார்க்கும்போது அவங்கள வணங்கினா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஒற்றுமை ஒரு பிணைப்பு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே வளரும். செய்யலாமா, செய்வீர்களா? பார்க்குற பெரியவங்க எல்லாம் பார்த்துட்டு இப்படியாவது தயவு செய்து இப்படியாவது எந்திரிச்சு நின்று உணர்வோட கீழே தொட்டு கும்பிடுங்களேன். அது ஒரு பிரம்மாதமான ஒரு விஷயம் மனசுக்குள்ளே கிடைக்கும், ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். குடிஞ்சு நிம்புறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, சூரிய நமஸ்காரத்தில் உள்ள சில பயிற்சிகள் எல்லாமே அதில் கிடைக்குது இல்லையா. இப்போ கல்யாணம் ஆகுது, கணவனும் மனைவியும் எல்லாத்தையும் போய் விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அது எல்லாமே சூரிய நமஸ்காரத்தோட ஒரு பயிற்சி தான். ஒரு பத்து பேர் இருக்கிற பெரியவங்களில் பத்து பேரையுமே நம்ம தொட்டு 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 வணக்கம் வணக்கம் சொன்னோம்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது. முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது நம்முடைய தாய் தந்தையர்கிட்டருந்து அம்மா அப்பாட்டிருந்து ஆரம்பிக்கலாமா, அதுக்கடுத்து அண்ணே அக்காள், சித்தி சித்தப்பா, பெரியம்மா பெரியப்பா, மாமா அத்தை, பாட்டன் பாட்டி, பெரியவங்க இருக்காங்களா அவங்க எல்லாரையும் பார்த்து வணங்கலாம். வீட்டில் இருக்கிறவங்கள ஆசிரியர்களை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், அவங்க ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் யாரானாலும் இருக்கலாம், அவங்களையும் தொட்டு வணங்கலேன். உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பிரமாதமாக எவ்வளவு பிரகாசமாக உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்களுடைய பவர்லாம் எப்படி கிடைக்கும் தெரியுமா. வாழ்த்துக்கள் நண்பர்களே, மகிழ்ச்சி, வாழ்க வாழ்க வாழ்க, மனங்கள் மலரட்டும், தொழில்கள் சிறக்கட்டும், குடும்பம் வளமாகட்டும், உங்களுடைய வாழ்க்கை பொலிவானதாக அழகானதாக மாறட்டும். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, சேல்ஸ் கோச், லைஃப் கோச். மகிழ்ச்சி, நன்றி.